கல்முனை வடக்கு உப பிரதேச செயலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஆலயம் தொடர்பான வழக்கினை கல்முனை நீதவான் நீதிமன்று தள்ளுபடி செய்துள்ளது குறித்த வழக்கு தொடர்பான விசாரணையை விசாரணமாக பொறுப்பளிக்கப்பட்ட நீதிபதி தர்மலிங்கம் கருணாகரன் வழக்கை விசாரித்து மனுவிலுள்ள குறைபாடு காரணமாக இன்று வழக்கை தள்ளுபடி செய்துள்ளார் இன்று கல்முனை வடக்கு பிரதேச செயலக ஆலயம் சார்பாக பிரதேச செயலாளர் டி ஜே அதிசயராஜ் மன்றில் ஆஜராகியிருந்ததுடன் சட்டத்தரணிகளான நானா சிவரஞ்சித் மதிவதனன் ஆகியோர் ஆதரவாக ஆஜராகியிருந்தனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கல்முனை மாநகர சபை முதல்வர் சார்பில் கல்முனை வடக்கு உப பிரதேச செயலகத்தில் காலமாக ஊழியர்களினால் வழிபட்டு வந்த இவ்வாலயம் சட்ட ரீதியற்ற முறையில் அமைக்கப்பட்டுள்ளதாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு கல்முனை நீதவான் நீதிமன்றில் வழக்கு நடைபெற்று வந்திருந்தவை சுட்டிக்காட்டத்தக்கது அத்துடன் வாலய வழக்கில் நீண்ட காலமாக பல்வேறு வழக்கு தவணைகளில் பிரதான சட்டத்தரணி நாவண்ணா சிவரஞ்சித்துடன் சட்டத்தரணிகளான ஆர்த்திகா மதிவதனன் ஆகியோர் ஆஜராகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது